பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். தமிழக சட்டமன்றத்தோட ஆய்வுகள் வந்து May 24 வரைக்கும் இருக்கு. கவுண்டிங் வந்து May 2 நடக்கும். வழக்கமாக ஒரு சட்டமன்றத்தோட ஆய்வுகளுக்கு 5 நாள் முன்னால, அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் கவுண்டிங் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த கரெக்டாக அந்த கவர்மெண்ட் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக வந்து சேரும். இங்கே இந்த 22 நாள் டைம் ஏன் கொடுத்தாங்க? 25 டேஸ் கேப்பில் வந்து கவுண்டிங் நடக்கும்போது பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குவது, எப்படி விலைக்கு வாங்குவார்கள்னா ராஜினாமா செய்ய வைப்பார்கள், இல்லைன்னா வந்து கொத்தா அப்படியே 2/3 தூக்கிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியின் கைப்பாவையாக மாறி பல நாட்கள் ஆகிறது. அதாவது வந்து டிஎன் சேஷன், லிங்கடோ, குரேஷி, கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இருக்கும்போது இருந்த சுதந்திரத்தன்மை என்பது எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லை. இதுதான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. காங்கிரஸ் திமுக ரெண்டுமே குடும்ப கட்சின்றாரு. மோடி சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அங்கே மிகப்பெரிய எங்கள் சாமானிய மக்கள் கூட வாழ முடியாத ஒரு நிலை, ஒரு ரவுடிசம் பெருகிடும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட அவர் பதிவிட்டு போறாரு. ஆச்சரியமா இருக்கு, வந்து ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு ரவுடிசம் பெருகிடும்னு சொல்றாருன்னா அப்போ எதுக்கு நீங்க பிரதமராக இருக்கீங்க? அது எப்படி ரவுடிசம் பெருகும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது ஒரு அரசுனா அப்போ அந்த அரசுக்கு என்ன மரியாதை? நான் வந்தேன்னா வளர்ச்சி இருக்கும்னு சொல்லலாம். நான் வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும், இன்னொருத்தன் வந்தானா ரவுடிசம் பெருகிடும். ரவுடிசம்ன்றது ஒரு தொல்லைகள், அதிக தொல்லைகள் கொடுப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. குஜராத்தில் இவர் கொடுத்த மாதிரியா நம்ம கேட்கணும். அமித்ஷா 2019 எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் மறைமலை நகர் கூட்டத்தில் பேசும்போது இந்தியாவிலே ஊழல் மிக்க மாநிலம் அதிமுகன்னு பேசினவர் அமித்ஷா. அப்போ இதே வாய் தான் வந்து இன்றைக்கி வந்து திமுக பற்றியும் பேசுது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான நிலைமை என்னென்னா, யார் ஜெயித்தாலும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் வரப்போகுது. பிஜேபி சைபர் ஆனாலும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் வரும். ஆனால் அந்த நவீனத்தை ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு. மோடி என்ன சொல்கிறாரு? தமிழகத்தில் என்டிஏ கவர்மெண்ட்ன்றாரு. தமிழ்நாட்டில் எப்படி வரும்னா, இப்போ மோடி மேலே இருக்க கொள்கை பிடிச்சி, அமித்ஷா கொள்கை பிடிச்சி, பிஜேபியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து போய் செய்கிறத நீங்கள் எப்படிங்க அவ்வளோ சாதாரணமாக காசுக்கு வர போகிறான்னு சொல்லுவீங்க? நீங்கள் மக்களை இழிவுபடுத்துறீங்க. யார் ஜெயித்தாலும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட், அது ஒரு புது தத்துவம். வரும் தேர்தல் முடிவுகள் அதிமுக கூட்டணிக்கு, அதை அதிமுகவே சொல்ல வெட்கப்படலாம், அது அவங்களோட தலையெழுத்து. அதிமுக கூட்டணிக்கு வரும் தேர்தலில் வெற்றி கிடைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அமையப்போகிற அரசுக்கு பெயர் என்டிஏ கவர்மெண்ட் தான், அது அதிமுக கவர்மெண்ட் கிடையாது. அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நேற்றுக்கு OPS CPS இருவரும், அதே போல ரவீந்திரநாத் மட்டும் கூட இருந்திருக்காரு. 2G வந்து முரசொலி மாறன், தயாநிதி மாறனார். 3G கலைஞர், ஸ்டாலின், உதயநிதிட்டார். 4G நேரு, காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நேற்று நட்சத்திர விடுதியில் அவரை சந்தித்து பேசும்போது எடப்பாடியார் இருக்காரு, பக்கத்தில் OPS இருக்காரு, OPSஓட மகன் ரவீந்திரநாத்தும் கூட இருக்கார். அது குடும்ப அரசியல் கிடையாது. தமிழின் No. 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திருமணி சார். வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது சார், தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. April 6 வாக்குப்பதிவு, May 2 நமக்கு வந்து முடிவு வெளியாகும். அதற்கு பிறகு ஒரு புது ஆட்சி அமையப்போகிறது. தேர்தல் தேதியிலிருந்து வாக்கு எண்ணும் நாட்கள் வந்து 1 மாத காலம் இடைவெளி இருக்குது. இது வந்து 2011 இப்படி நடந்திருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இந்த டேட்ஸில் வந்து எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. எனிடைம் April 1 May 2 உள்ளே எப்போ வேணால் இருக்கும், அந்த 6 weeks உள்ளே எப்போ வேணால் இருக்கும், ஒன்று ஏர்லி எலெக்ஷனாக இருக்கும், இல்லை வந்து
மிடில் தான் இருக்கும் நமக்கு. இல்லை லாஸ்ட் டைம் மாதிரி மே 16th அளவுக்கு போகாதுன்னு தான் நான் நினச்சேன். நீங்கள் சொன்னது மாதிரி 2011 நமக்கு ஏப்ரல் 13 தேர்தல், மே 13 கவுண்டிங்கு இருந்தது. இப்போ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட கவுண்டிங் டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்திருக்கு. ஏப்ரல் 6 வந்து வாக்குப்பதிவு, தட் இஸ் போலிங். கவுண்டிங் வந்து மே 2nd. இதிலெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இருக்கிறது எனக்கு, இப்போ ஆச்சரியம் எனக்கு ஒன்றும் இல்லை. இதில் இது எல்லாமே எதிர்பார்க்கப்பட்டது தான். அதுலேயும் வந்து வெஸ்ட் பெங்காலில் 8 ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கிறதுனால வந்து கடைசியாக 5 மாநில தேர்தல்கள் அங்கே வெஸ்ட் பெங்காலில் 8 ஃபேஸஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்ம நடத்த முடியும், கவுண்டிங் நடத்த முடியும். அதனால் வந்து ஏப்ரல் 6th கண்டிப்பாக மே 1st வீக்கில் தான் நம்ம கவுண்டிங் வரும். ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, தமிழக சட்டமன்றத்தோட ஆயுள் வந்து மே 24 வரைக்கும் இருக்குது, கவுண்டிங் வந்து மே 2nd நடக்குது. வழக்கமாக ஒரு சட்டமன்றத்தோட ஆயுளுக்கு 5 நாள் முன்னால், அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் கவுண்டிங் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த கரெக்டாக அந்த கவர்மெண்ட், அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக வந்து சேரும். இங்கே இந்த 22 டைம் ஏன் கொடுத்தாங்க? அங்கே தான் என்ன சந்தேகம் வருதுன்னா, பிஜேபியோட கடந்த 6-7 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மைனாரிட்டி கவர்மெண்ட்லாம் அவங்க எப்படி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக மாற்றினாங்க, பிஜேபி மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக மாற்றினாங்கன்றது பின்புலத்துலேயும், கடைசியாக போன தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து கோவா, திரிபுரா உட்பட, இதில் கர்நாடகா உட்பட எப்படி வந்து, மத்திய பிரதேஷ் லாஸ்ட் உதாரணம் மத்திய பிரதேஷ், அங்கே எப்படி வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் கவர்மெண்ட்டை எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இது பண்ணாங்கன்றதை பார்க்கும்பொழுது, பிஜேபி ஆட்சி அமைச்சதுன்றதை பார்க்கும்பொழுதும் இந்த 22 கேப்ன்றது வந்து சந்தேகம் அளிக்கிறது. இது 5 மாநிலத்துக்கும் பொருந்தும் இல்லை? 5 மாநிலத்துக்கும் பொருந்தும். ஆனால் இதில் வந்து டிசைசிவாக வந்து இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேரளா, அசாம், புதுச்சேரி மூணுலேயும் வந்துடும், தமிழ்நாட்லேயும் வந்துடும் தான் சொல்கிறாங்க ஒன் வேயர் அதர். பட் வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இந்த எலெக்ஷனோட ஸ்டார் வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் தான். நமக்கு வந்து இந்த எலெக்ஷனோட கதாநாயகன் வந்து வெஸ்ட் பெங்கால் தான். அங்கே வந்து உங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்க துடிக்குது பிஜேபி. அங்கே 22 டைம்ன்றது, அங்கேயும் வந்து அசம்பிளி வந்து அசம்பிளி டேட் வந்து 24 தேதியோ அது கொஞ்சம் தள்ளியோ தான் டிசைட் ஆகுது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 கேப்பில் வந்து கவுண்டிங் நடக்கும்போது பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைனா கூட அவங்களுடைய கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய சித்து விளையாட்டுகளின்படி அவங்க வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குவது, எப்படி விலைக்கு வாங்குவார்கள்னா ராஜினாமா செய்ய வைப்பார்கள், இல்லைனா வந்து கொத்தா அப்படியே டூத்தாட தூக்கிடுவாங்க. டூத்தாட தூக்குனா அவங்களுக்கு வந்து டிஃபெக்ஷன் வராது. உங்களுக்கு இந்த கவுண்டிங் டேஸில் அந்த ஒரு மாதம் பிரச்சனை இல்லைன்ற என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கவுண்டிங் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏப்ரல் 6 தேதி வாக்குப்பதிவு நடந்து மே 2 தேதி வாக்கு எண்ணிக்கை. இந்த 25-26 வந்து நம்ம இவிஎம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால அதில் வந்து முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா, முடிவுகள் மாறுமா, அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு அதில் சந்தேகம் இல்லை, நான் அதை சந்தேகப்படலை. நான் இன்னமும் வந்து ப்ராடாக வந்து இவிஎம்ஸில் வந்து தேர்தல் முடிவுகளை மாற்றுற அளவுக்கு டேம்பரிங் முறைகேடுகள் பண்ண முடியும்னு நான் நம்பலை. எனக்கு வந்து இவிஎம்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டில் அதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிற ஒரு கருத்து, பெரும்பாலான மக்களுக்கு வந்து இவிஎம்ஸ் மேலே நம்பிக்கை போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் 17 கட்சிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து மறுபடியும் நாம் வந்து வாக்குப்பதிவு வாக்கு சீட்டு முறைக்கு மாறணும்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் சொல்லப்பட்ட ஒரு யோசனை வந்து இந்த விவிபேட்ஸ் 10% கொடுத்ததுன்றது 50% வரைக்கும் கொடுக்கணும்லாம் சொல்லப்பட்டது. விஷயம் அங்கே அப்படியே நிற்குது. தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இவிஎம்ஸ் வந்து நாங்கள் இவிஎம்ஸ் மூலமாக தான் இந்த 5 மாநில தேர்தலை நடத்துவோம்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இது நாள் ரொம்ப கம்மி. இந்த எலெக்ஷன், இந்த 5 மாநில தேர்தல் இந்த வருஷம், இப்போ நம்ம இந்த ஃபேஸில் நடக்க போகிற, இன்னும் 2 நடப்போகிற எலெக்ஷனில் வந்து நம்ம வந்து வாக்கு சீட்டு முறைக்கு போக முடியாது. உச்சநீதிமன்றத்துலேயும் நமக்கு தீர்வு கிடைக்காது, எலெக்ஷன் கமிஷனுக்கு போக முடியாது. என்னுடைய கருத்து வந்து என்னென்னா, இவிஎம்ஸில் எலெக்ஷன் அந்த சிஸ்டம் தெரியுன்றதுனால நான் சொல்கிறேன். நான் டெக்னிக்கலாக வந்து அதில் வந்து சில மிஷின்ஸை வந்து நீங்கள் வந்து டேம்பர் பண்ண முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டாலும், என்னுடைய பாயிண்ட் வந்து ப்ராட் ஸ்கேலில் இந்தியா மாதிரி நாட்டில் வந்து அது அப்படி வந்து அந்த கம்ப்ளீட்டாக லட்சக்கணக்கான மிஷின்ஸை நீங்கள் டேம்பர்லாம் பண்ணிங்கன்னா விஷயம் வெளியில் வந்துடும். அதனால் அது சாத்தியம், அது நடக்கலைன்னு நான் நம்புகிறேன். ஹவவர், அதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் 1% கூட ஜனநாயகத்தில் வந்து நமக்கு 1% கூட வந்து சந்தேகம் இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் அமெரிக்கா போன்ற நாடுகளே, இன்றைக்கி வளர்ந்த நாடுகளே வந்து மறுபடியும் வந்து வாக்கு சீட்டு முறைக்கு மாறிக்கொண்டிருப்பதால் இந்தியா வாக்கு சீட்டு முறைக்கு மாறினால் நல்லது தான். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சி, எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் வந்து தோற்றுப்போன கட்சிகள் இவிஎம்ஐ பற்றி குறை சொல்வதும், வெற்றி பெற்ற கட்சிகள் மௌனம் சாதிப்பதும் தான் சிக்கலில் இருக்குது. இவி எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியின்
கைப்பாவையாக மாறி பல நாட்கள் ஆகிறது. அதாவது வந்து டிஎன் சேஷன், லிங்கடோ, குரேஷி, கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இருக்கும்போது இருந்த சுதந்திரத்தன்மை என்பது எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லை. இதுதான் எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆகவே இந்த சமயத்தில் எலெக்ஷன் கமிஷனும் இவிஎம்ஐ மிக கடுமையாக ஆதரிப்பதால், உச்சநீதிமன்றமும் இவிஎம்ஐ ஆதரிப்பதால் இப்போதைக்கு அதில் நமக்கு விடிவு கிடையாது. இது வந்து வாக்கு சீட்டு முறை வருவது இப்போதைக்கு சாத்தியமில்லை. ஆகவே எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்பது இவிஎம்ல பிராட் ஸ்கேலில் வந்து டேம்பர் பண்ண முடியாது, அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா, பலரும் வந்து கவனிக்க தவறுகிறார்கள் அல்லது கவனிப்பவர்களை பேச மறுக்கிறார்கள். என்னென்னா, மே 2ஆம் தேதி கவுண்டிங்கு மே 24ஆம் தேதி வரைக்கும் ஆயுள் இருக்குது தமிழக அசம்பிளிக்கு. கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களுக்கும் அது இருக்குது. இதில் வெஸ்ட் பெங்காலுக்கும் வந்து மே 24 அல்லது தள்ளி 2-3 நாள் தள்ளி வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்போ ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா உடனே அந்த அரசு ராஜினாமா செய்யணும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜெயிச்சவன் தோற்பதற்கும் தோற்பவன் ஜெயிப்பதற்கும் இந்த 22 நாள் வாய்ப்பாக அமையலாம் என்ற ஒரு ஐயப்பாடு. வாய்ப்புனா என்ன மாதிரி நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சாத்தியக்கூறுகள் என்னன்னா வந்து 2/3 உடைச்சிங்கன்னா நீங்க வந்து டிஃபெக்ஷன் வராது, குதிரை பேரம் நடக்கும். அல்லது இப்போ புது பாலிசியை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா பிஜேபி, கொத்து கொத்தா 10 பேர் ராஜினாமா பண்ணுவோம். 10 பேர் ராஜினாமா பண்ணிட்டானா மெஜாரிட்டி வந்து அப்படியே குறையும். இப்போ எழுபறையில் வந்து நிற்கணும் வச்சுக்கோங்களேன், 292 சீட் வெஸ்ட் பெங்காலில் மொத்த அசம்பிளி எண்ணிக்கை 292. அதில் வந்து உங்களுக்கு அறுதி பெரும்பான்மைக்கு எவ்வளோ வரும்? 145 வேணும் உங்களுக்கு வந்து. 146 இருந்தனா நீங்கள் வந்து, 147 இருந்தனா நீங்கள் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ பிஜேபி கூட்டணிக்கு வந்து 130 வருது, மம்தா பானர்ஜிக்கு வந்து 140 வருது, மற்றவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் லெஃப்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சூழலில் வந்து மம்தா பானர்ஜி கிட்டேருந்து ஒரு 140 பேரில் 20 பேரை ராஜினாமா பண்ண வச்சா சட்டமன்றத்தில் வந்து 292 272 மாறிடும். 272 மாறும்போது அதில் இருக்கக்கூடியது வந்து 137 இருந்ததுன்னா மெஜாரிட்டி. அப்போ இவங்கக்கிட்ட 130 இருக்குதுன்னா மற்ற உதிரி கட்சிகளை வச்சு அவங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சாத்தியக்கூறை வந்து இந்த 20 நாளில் செஞ்சு காமிக்க முடியும். ஓகே, தேர்தல் தேதி, தேர்தல் முடிவு தேதியிலிருந்து ஆட்சி அமைக்கக்கூடிய தேதி, ஆட்சி அமைக்கக்கூடியது இல்லைங்க. சட்டமன்ற ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் தேர்தலுக்கு போகிற ஒவ்வொரு மாநிலத்தோட சட்டமன்றத்தோட ஆயுள்னு ஒன்று இருக்கும். சரி, இப்போ அந்த சட்டமன்றத்தோட ஆயுள்ன்றது தமிழக சட்டமன்றத்தோட ஆயுள் என்பது மே 24ஆம் தேதியோட முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த ஆண்டு மே 25ஆம் தேதி அது வந்து நிர்மாணிக்கப்பட்டது, அதனால் 24ஓட அது முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டேட் இருக்குது. சரி, வெஸ்ட் பெங்காலுக்கும் அந்த மே 24 அல்லது 2-3 நாள் தள்ளியோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அது ஒட்டி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இழுபறி வரும்பொழுது, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 130 140 வந்து மம்தா பானர்ஜி, 130 வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிஜேபி வருதுன்னா அந்த 10 தானே இடைவெளி, 20 ராஜினாமா பண்ணவையே, ராஜினாமா பண்ணினா மெஜாரிட்டி ஃபிகர் குறையும். மெஜாரிட்டி வந்து 130 வரும்போது அவனுக்கு 120 இருக்கும், உனக்கு 130 இருக்கும், நீ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு போ. இப்படி தானே எல்லா ஸ்டேட்லையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து டைரெக்டாக போச் பண்ணால் பதவி போயிடும். அதனால் வந்து ராஜினாமா செய்ய வைக்கிறது மூலமாக வந்து மெஜாரிட்டி ஃபிகரை குறைச்சிக்கிட்டே வருது. சரி, மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மைக்கான மெஜாரிட்டியக்கான அந்த எண்ணிக்கை குறையும் பொழுது நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு வந்து என்ன சார் பாஜகவின் வியூகம் தான் சொல்கிறீங்களா? இதெல்லாம் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இது இப்படியே நடந்துரும்னு நான் சொல்லலை. சரி, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 6 தேர்தல் மே 2 கவுண்டிங்கு, 1 மாதம் கிட்டத்தட்ட இருக்க, மிஷினை மாற்றிடுவோம், பொட்டியை மாற்றிடுவோம், அதை மாற்றிடும், அதை மாற்றிடும், அது இல்லைங்க பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே 2 கவுண்டிங்னா மே 24 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் பிஜேபி வந்து அதை செய்ய போகிறது கிடையாது, ஏன்னா எடப்பாடி கவர்மெண்ட் பிஜேபியோட அணுக்கமான கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. சரி, பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில், அங்கேயும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து 8 ஃபேஸ் முடிஞ்சு சட்டசபையோட ஆயுளுக்கும் கவுண்டிங்க்கும் நடுப்புற அங்கேயும் 22-24 நாள் வருது. அப்போ தான் இதை சொல்கிறேன், நான் சொன்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆகவே நாம் கவலைப்பட வேண்டியது அதை பற்றி மட்டும்தான். அந்த கவலை கூட தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தேவையான கேட்டிங்கன்னா வந்து டெக்னிக்கலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி அரசு வந்து அவங்களுக்கு வந்து ADMKயோட பிரச்சனை வராது. ஆனால் இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பிரச்சனை எப்படி வரலான்னா, ஒருவேளை நமக்கு தெரியல யார் ஜெயிக்க போகிறானு, ஒருவேளை திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வந்து இழுபறி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி ஒரு 20 சீட்டு கூட வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த மாதிரி திமுக கூட்டணியை வந்து 20 MLAவே 30 MLAவே உடைக்க வச்சு அப்பயும் மெஜாரிட்டியை குறைக்கிறதுக்கு இந்த 22 நாள் டைம் தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம். இது எப்போ நடக்கலாம்னா, ரெண்டு பேரில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா. சரி, இதை பற்றி தான் நம்ம கவலை பண்ணுமே தவிர, இந்த 1 மாதம் இவிஎம்ஐ பற்றி கவலைப்படுறதுன்றது வந்து அபத்தமானதுன்றது என்னுடைய கருத்து. சரி, பாஜகவின் வியூகம் தமிழ்நாடு புதுச்சேரி
இதை ஒட்டி நான் சில கேள்விகள் வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். பாண்டிச்சேரியில் ஆட்சி கவிழ்ப்பே நடந்துருச்சு. தேர்தல் தேதி அறிவிக்கிற சில நாட்களுக்கு முன்பு ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ தேர்தல் சந்திக்க இருக்கிறாங்க. பாஜகவின் வியூகம் என்னவாக இருக்கிறது? மோடி வந்துட்டு போயிருக்காரு. மோடி வந்து நேரடியாகவே திமுக காங்கிரஸை விமர்சிக்கிறார். அதே போல் அமித்ஷாவும் நேற்றைக்கும் பேசியிருக்கிறார், காங்கிரஸ் திமுக ரெண்டுமே குடும்ப கட்சின்றாரு. மோடி சொல்கிறாரு திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அங்கே மிகப்பெரிய எங்கள் சாமானிய மக்கள் கூட வாழ முடியாத ஒரு நிலை, ஒரு ரவுடிசம் பெருகிடும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட ஒரு பதிவிட்டு போறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆச்சரியமா இருக்கு, வந்து ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் ரவுடிசம் பெருகிடும்னு சொல்றாருன்னா அப்ப எதுக்கு நீங்க பிரதமராக இருக்கீங்க? அது எப்படி ரவுடிசம் பெருகும்? இது வந்து அபத்தமா இருக்குது. இந்த கருத்துக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது ஒரு அரசுனா அப்ப அந்த அரசுக்கு என்ன மரியாதை? நான் வந்தா வளர்ச்சி இருக்கும்னு சொல்லலாம், நான் வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும், இன்னொருத்தன் வந்தானா ரவுடிசம் பெருகிடும். ரவுடிசம்ன்றது ஒரு தொல்லைகள், அதிக தொல்லைகள் கொடுப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. குஜராத்தில் இவர் கொடுத்த மாதிரியா நம்ம கேட்கணும். இப்போ குஜராத் இனப்படுகொலைகளுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த மாதிரி தொல்லையை மோடி மீன் பண்ணுறாரா? அல்லது வந்து டெல்லி இனக்கலவரங்கள் நடந்தது, கடந்த ஆண்டு நடந்தது, லாக்டவுனுக்கு முன்னால் வந்து நடந்தது. யார் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வந்திருக்கும் போது டெல்லியில் வந்து டெல்லி பற்றி எரிந்தது, சிறுபான்மையின மக்கள் பெரிய அளவில் கொல்லப்பட்டார்கள். அப்போ அந்த மாதிரி அந்த மத கலவரங்களை பற்றி மோடி பேசுகிறாரா என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். ஆகவே இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திமுக வந்ததுன்னா வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிரும், நாங்கள் வந்து வந்தால் தான் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்றது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதே மோடி தான், இதே அமித்ஷா தான். அப்போ அமித்ஷா வந்து பிஜேபி தலைவர், மந்திரி இல்லை, மோடி பிரதமர். 2016 அசம்பிளி எலெக்ஷன் அப்போ மோடி பிரதமர், மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், இவங்கெல்லாம் வந்து என்ன பேசுனாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஊழல் மலிந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆமாம், இந்தியாவிலேயே ஊழல் மிக்க அரசியல்வாதி ஜெயலலிதா. இதை சொன்னவர் மோடி. தமிழ்நாட்டில் வந்து சுற்றி சுற்றி சோண்டு சோண்டு 2016 அசம்பிளி எலெக்ஷனில், ஏன்னா அப்போ ரெண்டு கூட்டணி அவங்களை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, சைபரா போச்சு பிஜேபி, ஜெயலலிதா கடைசியாக ஜெயிச்ச எலெக்ஷனில். இந்தியாவிலேயே ஊழல் மலிந்த மாநிலம் தமிழ்நாடு சோண்டு சோண்டு பேசினவர் மோடி. அதை அப்படியே வந்து மறுவாசிப்பு செய்தவர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல், ராஜ்நாத் சிங், அவருடைய அமைச்சர் பெருமக்கள். அதே மோடி தான் இன்றைக்கி வந்து ஜெயலலிதாவோட படத்துக்கு மாலை போடுறாரு. ஜெயலலிதா மிக சிறந்த அரசியல்வாதி, ராஜதந்திரின்றாரு. எப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து ஜெயலலிதாவுடன் இருந்தவர்கள் சிறைக்கு போன பிறகு மோடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அமித்ஷா வந்து சமீபத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு, அமித்ஷா 2019 எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் மறைமலை நகர் கூட்டத்தில் பேசும்போது இந்தியாவிலே ஊழல் மிக்க மாநிலம் அதிமுகன்னு பேசினவர் அமித்ஷா. அப்போ இதே வாய் தான் வந்து இன்றைக்கி வந்து திமுகவை பற்றியும் பேசுது. ஆகவே நீங்கள் வந்து இதை வந்து இது எல்லா அரசியல்வாதிகளையும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு நீங்கள் சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா இவர்கள் வந்து பிஜேபி வந்து அவங்க பாஷையில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுபவர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? மோடி அடிக்கடி சொல்வார், பிஜேபியும் நானும் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படுவதில்லை, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுபவர்கள். அப்போ மோடி சொன்னது உண்மையாக தானே இருக்க முடியும்? இந்தியாவிலே ஊழல் மிக்க மாநிலம் தமிழ்நாடு தான் மோடி சொன்னது உண்மையாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவருடைய பாஷையில் அவரும் அவருடைய கட்சியும் ஸ்டேட்ஸ்மேன், அவர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது. இந்த பின்புலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திமுக தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கும், அது எப்படின்னு அது என் வேலை கிடையாது. அவங்களுடைய வியூகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரியை தான் இந்த தடவை அவங்க ரொம்ப முக்கியமாக கூறி வைக்கிறாங்க. ஆட்சியில் வந்துடணும்னு நினைக்கிறாங்க, வந்துடணும்னு நினைக்கிறாங்க, வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிலைமை என்னென்னா, என்ஆர் காங்கிரஸ் ஓரளவு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த என்ஆர் காங்கிரஸோட பிஜேபி நிற்குது, அதிமுகவை கையில் வச்சுருக்காங்க. 30 சீட்டு தாங்க, 3 சீட்டு நியமன உறுப்பினர். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு நிலைமை, 30 வந்து இப்போ அதிமுக திமுக கூட்டணி அணையம் அங்கே இருக்காது போல் இருக்குது. திமுக தனியாக போகுது, அங்கே தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா பிஜேபியோட இப்போ சயின்டிஃபிக் ஃபார்முலா படி யார் ஜெயித்தாலும் அவங்கள பிஜேபியாக மாற்றிப்பாங்க அவங்க. இப்போ பிஜேபி இப்போ 30 சீட்டு வந்து மொத்தமே 30 சீட்டு சின்ன சட்டசபை. ஆமாம், 3 சீட்டு நியமன உறுப்பினர்கள், அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. இப்போ 15 சீட்டு வந்து மெஜாரிட்டினா 33 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 16 சீட்டு உங்கள் 17 உறுப்பினர்கள், ஆமாம், 17 சீட்டு இருந்தால் போதும். இப்போ அவங்க என்ஆர் காங்கிரஸ் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா, இவங்க பிஜேபி எல்லாம் சேர்த்து ஒரு 12 சீட்டுனா, மற்றவங்க ராஜினாமா பண்ண வச்சு அப்படியே விலைக்கு வாங்கிக்க வேண்டியதான். அது வந்து ஒரு புது பாலிசி. அங்கே இப்போ புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான நிலைமை என்னென்னா, யார் ஜெயித்தாலும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் வரப்போகுது. பிஜேபி சைபர் ஆனாலும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் வரும். ஏன்னா அந்த நவீனத்தை ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு, பெரும்பான்மைக்கான இடங்கள் காங்கிரஸ் வந்தால் கூட அவங்க வந்துருவாங்கன்றீங்களா? பெரும்பாலான இடம் வந்து காங்கிரஸ் வந்தால் கூட பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும். அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய புதுமையான அரசியல். அதனால் அவங்க ரொம்பலாம் சிரமப்படுறதில்லை, கஷ்டப்படுறதில்லை. எலெக்ஷனுக்கு பிறகு அதை பிஜேபி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். எலெக்ஷனில் யார் ஜெயித்தாலும் சரி, கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும். இது எப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இதுதான் கோவா, இதுதான் திரிபுரா, இதுதான் கர்நாடகா, இதுதான் மத்திய பிரதேஷ்,
இதுதான் வந்து இந்தியாவில் வந்து இப்போ நடைமுறையில் இருக்க விஷயம். தென்னிந்தியாவில் வந்து இப்போ அதுவும் குறிப்பாக தென்கோடியில் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் முக்து பாரத் மோடி சொன்னார், அதை கண்டிப்பாக அவங்க செய்ய போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். புதுச்சேரியில் வந்து அவங்க எடுத்த சர்வேப்படியே பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்குன்றாங்க. அது செல்வாக்கு தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வராங்களோ இல்லையோ, மறுபடியும் சொல்கிறேன், யார் ஜெயிச்சாங்கன்னாலும் 30 சீட்டு தான், 3 நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க, அந்த 30 சீட்டு யார் ஜெயித்தாலும் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும். ஏன்னா அவங்க வந்து ஜெயித்த உடனே கொள்கை வழிபட்டு தேச நிலையில் அக்கறை கொண்டு மோடியின்காரங்களை வலுப்படுத்துவதற்காக ஒன்று ராஜினாமா செய்வாங்க, இல்லை அப்படியே கொத்தா இந்த பக்கம் வந்துடுவாங்க. நல்லா கவனிங்க, அமித்ஷா பேச ஆரம்பிச்சிட்டார், நேற்று சொல்கிறார் அவர் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் புதுச்சேரியில் வருன்ட்டார். அமித்ஷா சொன்னால் அது நீங்கள் சாதாரணமாக தான் எடுத்துக்க முடியாது. கிருஷ்ண ரெட்டின்னு மத்திய உள்துறை இணையமைச்சர், தமிழ்நாடு பிஜேபி இன்சார்ஜ், அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சொன்னார், கமலாலயத்தில் இங்கே பக்கத்தில் இருக்க கமலாலயத்தில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி. அதில் ஒன்று கவனிங்க நல்லா, அவர் சொன்னார், கிருஷ்ண ரெட்டி சொன்னார், புதுச்சேரியில் தெலுங்கானாவில் பிஜேபி கவர்மெண்ட். நல்லா கவனிங்க, கிருஷ்ணா ரெட்டி சொன்னது தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட், இது கிருஷ்ணா ரெட்டி சொன்னது. ஆனால் நம்முடைய அமித்ஷா என்ன சொல்கிறார், நேற்று புதுச்சேரியில் பிஜேபி லெட் என்டிஏ கவர்மெண்ட்ன்றார், தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்றாரு. கோயம்புத்தூரில் மோடி பேசும்போது, இப்போ 4 நாளைக்கு மேலே கோயம்புத்தூரில் மோடி பேசும்போது சொன்ன ஒரு பாயிண்ட் அதிகப்படியாக மீடியாவில் வந்து அது ஃபோக்கஸ் ஆகலை. மோடி சொன்னார், எடப்பாடியோட பேரை கூட வந்து ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்துக்கு மரியாதை செலுத்தினார் மோடி அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில். எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துக்கு வந்து மலர் மாலை தூவி மரியாதை செலுத்திய மோடி அதன் பிறகு பேசும்போது வழக்கம் போல் திமுக காங்கிரஸ் எல்லாம் திட்டிட்டு அவர் சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கவர்மெண்ட் வரும்னார் மோடி சொன்னார். சரி, நீங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார், பிஜேபி லெட் என்டிஏ கவர்மெண்ட் புதுச்சேரியில், பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசு புதுச்சேரியில், தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுக ஜெயிச்சதுன்னா அது பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏ கவர்மெண்ட்டாக தான் இருக்கும், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்காது. இந்த இதுக்கு வந்து எடப்பாடி ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் தலைமை அதிமுக தானே சார், சீட்டு பாஜகவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடந்தது. எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் தலைமை வந்து ஏடிஎம்கேவா இருக்கும், சரி, எலெக்ஷனுக்கு பிறகு வந்து நிலைமை மாறும், தலைமை பாஜக ஆயிடும் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமை மாறும். அல்லது கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதிமுக தலைமையிலான பாஜகவை உள்ளடக்கிய என்டிஏ கவர்மெண்ட் சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சார் அவங்க காயை நகர்த்துவாங்க, ஒரே நேரத்தில் 4 முனையில் போர் புரிய மாட்டாங்க, அவங்க ரொம்ப அழகாக தான் காயை நகர்த்துறாங்க, ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்னு வாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் இருக்குது, செயல் திட்டம் இருக்குது. அதனால தான் வந்து அமித்ஷா நேற்று பேச ஆரம்பித்து விட்டார், புதுச்சேரியில் பிஜேபி லெட் என்டிஏ கவர்மெண்ட்டுன்றார், பிஜேபி தலைமையிலான என்டிஏ சர்க்கார். மோடி என்ன சொல்கிறாரு, கோவையில் தமிழகத்தில் என்டிஏ கவர்மெண்ட்டுன்றார். தமிழ்நாட்டில் எப்படி வரும்னா, அதிமுக தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் வரும், அதிமுக தலைமையிலான கவர்மெண்ட் வரும் சார் ஒருவேளை ஜெயிச்சா, ஆனால் அதில் பிஜேபி அங்கம் வகிக்கும், அது போதுமே சார் அவங்களுக்கு, தமிழ்நாட்டில் 3% 2% ஓட்டு. இந்த முறை சட்டமன்றத்துக்கு பாஜகவினர் போயிடுவாங்க, அமைச்சரவையிலும் இடம் பிடிப்பாங்கன்றீங்களா? இந்த தடவை சார, இந்த தடவை ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா அமையக்கூடிய அரசு வந்து என்டிஏ அரசாகத்தான் இருக்கும், அதாவது கூட்டணி அரசாகத்தான் இருக்கும், சரி, கண்டிப்பாக வந்து அந்த அமைச்சரவையில் பிஜேபி இடம் பெறும், ஒருவேளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னா. அப்படி இல்லை தோத்துட்டாங்க திமுக கவர்மெண்ட் வந்ததுன்னா அது வேற கதை, அது வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுன்னா, ஐ மீன் ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா அது என்டிஏ கவர்மெண்ட் தான், இதை நான் சொல்லலை, மோடி சொல்கிறார், மோடி சொல்கிறாருன்னா அது நீங்கள் ஒதுக்க முடியாது, மோடி சொன்னால் அது ஃபைனல், ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிக்குதுன்னா அது வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான். நல்லா கவனிங்க சார், அவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்னே அவர் மோடி பேச மாட்டேன்றார், ஏடிஎம்கே அலையன்ஸ் மோடி பேசுறது கிடையாது, என்டிஏ அலையன்ஸ் தான் மோடி பேசுகிறார், அமித்ஷா என்டிஏ அலையன்ஸ் தான் பேச ஆரம்பிச்சிருக்கார், கிருஷ்ணா ரெட்டி பிஜேபி கவர்மெண்ட் இன் புதுச்சேரி, புதுச்சேரியில் பிஜேபி கவர்மெண்ட், அவர் என்டிஏன்னு கூட சொல்லலை, அவர் அதிமுகவை உள்ளடக்கிய என்டிஏன்னு கூட கிருஷ்ணா ரெட்டி சொல்லலை. நீங்கள் சொல்வது போல் மற்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு அது எடுபடும் சார், தமிழ்நாட்டில் எடுபடுமா, அது அப்படியே பாஜகவாக கன்வெர்ட் பண்ண முடியுமா சார்? நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிஜேபியாக இப்போ கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க சார், இந்த எலெக்ஷனில் பிஜேபி ரெண்டு பாசிபிலிட்டி சார், இந்த எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும், இல்லை திமுக கூட்டணி ஜெயிக்கணும், திமுக கூட்டணி ஜெயிக்குதுன்னா பிரச்சனை இல்லை, அது வேறு பாலிடிக்ஸ், அது அப்புறம் பேசிக்கலாம், அதோட டைமென்ஷன்ஸ் வேறு. ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்தாலும் வராட்டியும் பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ தான் இருக்கான், 120 சீட்டு ஏடிஎம்கே எடப்பாடியாக இருக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, அது என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு எம்எல்ஏ வந்து அமைச்சராக இருப்பார், சீரியஸாக நான் சொல்கிறேன், நடக்கும் பிஜேபி தலைமையில் இருக்காது, கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக எடப்பாடியார் தலைமையிலையோ இல்லை ஓபிஎஸ் தலைமையிலையோ, பரதன் வாழும் பரதன் ஓபிஎஸ் தலைமையிலையோ அது இருக்கும்,
எடப்பாடியார்னு வச்சுக்கோங்களா, இப்போதைக்கு எடப்பாடியாக தான் இருப்பார், ஆனால் பிஜேபி கூட்டணி அதில் இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து என்டிஏ அலையன்ஸ்னு மோடி சொல்லுவார். இது ஒருவேளை வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன், அங்கே என்ஆர் காங்கிரஸ் ஓரளவு ஜெயிக்கும், ஒரு 5 சீட்டாவது ஜெயிக்கும் சார். பிஜேபி 1 சீட்டு ஜெயிக்கும் இல்லை, ஒன்றுமே ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, 5 சீட்டு என்ஆர், 25 சீட்டு காங்கிரஸ், திமுக எல்லாம் சேர்ந்து வராங்கனாலும் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி தலைமையிலான கவர்மெண்ட் வந்துடும். ஏன்னா யார் ஜெயித்தாலும் அங்கே பிஜேபி ஆயிடுவாங்க, அதுதான் அங்கே இருக்கும். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவாங்கன்றீங்களா? அதெல்லாம் நான் ஏங்க சொல்லணும், வாயை திறந்து உங்கள் வாயில் உங்கள் வார்த்தைகளை என் வாயில் நீங்கள் போடக்கூடாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். ஏன்னா நம்முடைய எம்எல்ஏக்கள் கொள்கை தங்கங்கள் அவங்க. இப்போ மோடி மேலே இருக்க கொள்கை பிடிச்சி, அமித்ஷா கொள்கை பிடிச்சி, பிஜேபியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து போய் செய்கிறத நீங்கள் எப்படிங்க அவ்வளோ சாதாரணமாக காசுக்கு வர போகிறான்னு சொல்லுவீங்க? நீங்கள் மக்களை இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது யார் ஜெயித்தாலும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட், அது ஒரு புது தத்துவம், அது ஒரு புது பாலிசி, அது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, அமித்ஷாவோட வியூகம் அது, மோடியோட வியூகம். வரும் தேர்தல் முடிவுகள் ஒருவேளை, நான் இப்படி சொல்கிறேன், அதிமுக கூட்டணிக்கு, அதை அதிமுகவே சொல்ல வெட்கப்படலாம், அது அவங்களோட தலையெழுத்து. அதிமுக கூட்டணிக்கு வரும் தேர்தலில் வெற்றி கிடைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அமையப்போகிற அரசுக்கு பெயர் என்டிஏ கவர்மெண்ட் தான், அது அதிமுக கவர்மெண்ட் கிடையாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெளிவாக பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முதலமைச்சராக புதுச்சேரியில் இருப்பாங்க, அது என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக சார்ந்தவர்கள் முதல் சில மாதங்களுக்கு முதலமைச்சராக இருப்பார்கள், அதில் பாஜக இடம்பெறும், அதற்கு என்டிஏ கவர்மெண்ட் என்று தான் அழைக்கப்படும். அதன் பிறகு நிலைமை மாறும், தலைமையே கூட இங்கே பிஜேபி வரலாம். சரி, இந்த எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு பெரிய பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் காத்திருக்கின்றன. எஸ், நேற்றைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் நள்ளிரவு வரை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, பாமகவுக்கு 23 தொகுதி கொடுத்துட்டாங்க, தேமுதிக விஷயத்தில் மாறி மாறி அமைச்சர்கள் 2 பேர் போய் விஜயகாந்தை சந்திச்சுட்டு வராங்க. அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நேற்றைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும், அதே போல் ரவீந்திரநாத் மட்டும் கூட இருந்திருக்கார், இதை எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ முதல்ல அந்த ஒரு விஷயத்தை, ரவீந்திரநாத் கூட இருந்தது நல்ல விஷயம், பாயிண்ட். ஏன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியலை பற்றி அமித்ஷா அவர்கள் நேற்று தான் பேசினார். ஆமாம், ரொம்ப சிலாகிச்சு பேசினார், எங்கள் விழுப்புரம் கூட்டத்தில் சிலாகிச்சு பேசினார். 2G வந்து மாறன் பிரத முரசொலி மாறன் தயாநிதி மாறன், 3G கலைஞர் ஸ்டாலின், இப்போ வந்திருக்க வாரிசுனாரு. உதயநிதியை முதல்வர் ஆகணும்னு ஸ்டாலின் கஷ்டப்படுறாரு, ராகுல பிரதமர் ஆகணும்னு சோனியா கஷ்டப்படுறாங்க, அது ரெண்டு பேருக்கும் கவலை என்ன? 2G வந்து முரசொலி மாறன் தயாநிதி மாறினாரு, 3G கலைஞர் ஸ்டாலின் உதயநிதிட்டாரு, 4G நேரு காந்தி ராஜீவ்காந்தி ராகுல் காந்தின்னு சொல்லிட்டாரு. குடும்ப அரசியலை பற்றி அவ்வளோ வருத்தப்பட்டு அமித்ஷா பேசினார். ஆனால் நேற்று நட்சத்திர விடுதியில் அவரை சந்தித்து பேசும்போது எடப்பாடியார் இருக்காரு, பக்கத்தில் ஓபிஎஸ் இருக்காரு, ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத்தும் கூட இருக்கார். அது குடும்ப அரசியல் கிடையாது, அது கொள்கை வழி வந்த அரசியல், நம்ம அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் எது வேணால் பேசும். அது உங்களுக்கு வந்து இப்போ 12 மணி நேரத்துக்கு முன்னால், அந்த சந்திப்புக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு பெரிய கூட்டம் விழுப்புரத்தில், வெல் அட்டெண்டட் க்ரௌடு தான். அந்த தந்தியில் வந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வந்து வழக்கமாக பாஜகவுக்கு வர கூட்டத்தை விட அதிகமாக இருந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் அமித்ஷா நல்லாவே பேசினார், இம்ப்ரெசிவ் ஸ்பீச் அவரது. குடும்ப அரசியலை பற்றி பேசும்போது 2G, 3G, 4G பேசினார். குடும்ப அரசியல் என்பது காங்கிரஸ் சிதைத்து கொண்டிருக்கிறதுன்னெல்லாம் பேசினார், ஒதுக்கித்தள்ள முடியாத கருத்துக்கள் அது சொல்லிவிட்டு ஒரு 12 hours வந்து அவர் யாரோடலாம் இருக்கார்னா, எடப்பாடி, ஓபிஎஸ், ஓபிஎஸ் ரவீந்திரநாத். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, 60 சீட்டு வரைக்கும் பிஜேபி கேட்குது, 21 சீட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க, இன்றைக்கி காலையில் பத்திரிகையில். நேற்று நள்ளிரவு வரையில் பேச்சுவார்த்தை நீடித்திருக்கிறது. சார், இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை பொறுத்தவரையில் 2வது பெரிய கட்சியாக இருப்பது பாமக, அவங்களுக்கு 23 சீட்டு கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து பாஜகவுக்கு அது கீழே கொடுக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியாரும் ஓபிஎஸும் புத்தாலித்தனமாக முதல்லையே பாமக 23 கொடுத்து வழி கொண்டு வந்தது எதனாலன்னா, பிஜேபியை 23 கீழே கண்டெயின் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இவங்க 60 கேட்குறாங்க. இப்போ 60 வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, இழுபறியில் நிற்கிது. ஐ திங்க் அங்கே அக்ரிமெண்ட் எப்படி வரும்னு எனக்கு தோணுதுன்னா, புதுச்சேரியில் வந்து அதிமுக வந்து குறைவான இடங்கள், பாஜக விட குறைவான இடங்களில் போட்டிடும், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி அண்டு பாஜக, இது ஏடிஎம்கே. அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் சிக்கல் இருக்காது, ஏதாவது ஒரு பாமகவை விட குறைந்த எண்ணிக்கையில் சீட்டு கொடுத்து முடிச்சுடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப அடமுடிச்சாங்கன்னா பிஜேபி பாமகவை விட 2-3 சீட்டு கூட கொடுத்து செட்டில் பண்ணிவிடுவோம். அதை பாமக ஏற்றுக்கொள்ளும், பெரிய இஷ்யூ அது இல்லை. சார், நல்லா கவனிங்க சார், இந்த 2-3 சீட்டு கூட குறைய போகிறதால பாமகவை விட அது பிரச்சனை இல்லை சார். இந்த எலெக்ஷன் முடிவில் புதுச்சேரியில் பிஜேபி தலைமையிலான ஒரு அரசு புது வந்ததுன்னா, காங்கிரஸ் முக்தி பாரத்னு மோடி சொன்னது, ஒரு வருஷமாக சொன்னது நடைமுறைக்கு வந்துடுச்சு. சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக புதுச்சேரியில் பிஜேபி அரசு இருக்குன்னா தென்னிந்தியாவில் கால் ஊன முடியாது. கர்நாடகாவை தவிர்த்து
தமிழகம் புதுவையில் பாஜக கால் உண முடியாது என்ற அந்த கருத்து வந்து தகர்க்கப்படும். அது ஒரு விதமான உளவியல் ரீதியிலான ஒரு உத்வேகத்தை வந்து பாஜகவுக்கு கொடுக்கும். அதை சாதிக்கணும்னு தான் மோடியும் அமித்ஷா விரும்புகிறாங்க. அமித்ஷாவோட ஸ்பீச்லேயே அது தெளிவாக இருக்குது. புதுச்சேரியில் பாஜக தலைமையிலான ஒரு அரசு அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு போதும். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான அரசு, அதில் பிஜேபி வந்து மோஸ்ட்லி அதில் அங்கம் வகிக்கும். ஒருவேளை ஜெயித்தா, அப்படி இல்லாட்டியும் அது வந்து அவங்க வந்து அதிமுக அடம் பிடிக்கும் பட்சத்தில் அதை அவர்கள் ஒருவேளை விட்டு கொடுக்கலாம். ஆனால் புதுச்சேரி தான் அவங்களோட மெயின் எய்ம், அதை மறந்துடாதீங்க. பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நாட்கள் நகர நகர இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார். நன்றி நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.